ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கிட்ஸ் ஸ்பெஷல். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது வந்து கேரட் குழி பணியாரம். ஸோ இந்த கேரட் குழி பணியாரம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அரை பிடிப்பாங்க. சில பேர்லாம் இந்த கேரட்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக குழி பணியாரம் போட்டு கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த குழி பணியாரம் செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு தேவை வந்து வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற இட்லி தோசை மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஆனியன், அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கேரட். நீங்கள் இந்த கேரட் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்னதாக கட் பண்ண குடமிளகா, பீட்ரூட்டு அது மாதிரி சேர்த்துக்கலாம். ஆனால் அது வாயில் சிக்கும்ன்றதுனால குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ கேரட் நல்லா துருவிட்டு மாவில் கலந்துடுங்க. கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக உங்கள் வீட்டில் பசு நெய் இருந்துச்சுன்னா, நான் இப்போ வந்து பசு நெய் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த பணியாரம் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் பசு நெய் யூஸ் பண்ணி இந்த பணியாரம் சுட்டு எடுக்கலாம். ஸோ இப்போ குழி பணியாரக்கள் நல்லா சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக நீங்கள் பசு நெய் வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது குழந்தைங்களுக்காகன்றதுனால நான் பசு நெய் போட்டிருக்கேன். ஸோ பெரியவங்களுக்குன்னா நீங்கள் வந்து யூஸ்வலாக ரெகுலராக யூஸ் பண்ணுற நல்லெண்ணெய், ஆயில் அது மாதிரி ஏதாச்சும் போட்டுக்கோங்க. நல்ல கேரட்டை துருவிட்டு அதுக்கப்புறமா அந்த மாவை சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து பீன்ஸு, பச்சைப்பட்டாணி அதெல்லாம் கூட நீங்கள் அடிஷ்னலாக பொடியை சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் பெரியவங்களுக்கு இருந்துச்சுன்னா. இது தொட்டுக்கிறதுக்கு வந்து சாஸ்லாம் கொடுக்காதீங்க, ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து வீசிங் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா, சரி ஊற்றியாச்சு. இது ரெண்டு பக்கமும் நல்லா முறுமுறுன்னு வந்ததுக்கப்புறமா எடுத்து இது ஒரு பக்கம் வந்துடுச்சு, திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா குழி பணியாரத்து கூட வந்து சாஸ் வச்சு சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி சாஸ் வந்து கொடுக்காதீங்க, ஏன்னா அந்த சாஸ் வந்து பார்த்திங்கன்னா சளி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஜாஸ்தி பண்ணி விட்டோம். ஸோ இது மாதிரி கார சட்னி பண்ணி கொடுங்க. இந்த கார சட்னியில் பார்த்திங்கன்னா நான் நிறைய புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக வெங்காய தக்காளி இஞ்சி போட்டிருக்கேன். ஸோ இது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயத்தில் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.